வணக்கம், வெல்கம் டு கேனமைட். கிரீட்டிங்ஸ் ஃப்ரம் ஐக்யூப் ரோபோட்டிக்ஸ். ரோபோட்டிக்ஸ் பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ வேஸ்ட் சப்ஜெக்ட். ஆக்சுவலாக இப்போ பார்க்கும்போது எல்லா இடத்துலையும் ரோபோட்டிக்ஸ் ஆட்டோமேஷன் இன்க்ரீஸ் ஆகிட்டே வருது. ஸோ கரண்ட்டாக இருக்கிற தொழில்நுட்பம் பார்த்தீங்கன்னா ரோபோட்டிக்ஸ் பற்றி படிக்கணும்னு சொன்னால் ஒரு 4 டிஃப்ரெண்ட் இன்ஜினியரிங்கும் அதில் கவர் ஆகிடுது. ஒரு ரோபோட்டை உருவாக்கணும்னு சொன்னால் ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் தேவை. ஸோ அவர் தான் வந்து ரோபோட்டுடைய ஸ்ட்ரக்சர் எப்படி பண்ணணுன்ற டிசைட் பண்ணுறாரு. இரண்டாவதாக யாருன்னு பார்த்தீங்கன்னா ஒரு எலக்ட்ரிக்கல் கை, ஒரு எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர் என்ன பண்ணுவார் சொன்னால் என்ன கைண்ட் ஆஃப் மோட்டார்ஸ் யூஸ் பண்ணணும். இப்போ நீங்கள் லெக்கில் பார்த்தீங்கன்னா ஒரு மோட்டர் யூஸ் பண்ணணும், ஹெட் பார்த்தீங்கன்னா ஒரு மோட்டர் யூஸ் பண்ணணும். ஸோ என்ன டைப் ஆஃப் மோட்டர் யூஸ் பண்ணுன்றது எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர் டிசைட் பண்ணுவார். ஸோ அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக்ஸ். எலக்ட்ரானிக்ஸ் என்னும்போது பிசிபின்னு சொல்லுவாங்க, பிரிண்டட் சர்க்யூட் போர்டு. ஸோ அந்த பிசிபி டிசைனிங் ஃபுல்லாகவே பார்க்கும்போது ஒரு எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியர் அந்த தொழில்நுட்பத்தில் ஈடுபடுறார். ஸோ இப்போ பார்க்கும்போது மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்கில் அந்த மெக்கானிக்கல் ஸ்ட்ரக்சர் ரெடி ஆகிடுச்சு, எலக்ட்ரிக்கல் ரெடி ஆகிடுச்சு, எலக்ட்ரானிக்ஸ் ரெடி ஆகிடுச்சு. ஸோ இப்போ ப்ரோக்ராமிங் பண்ணாமல் அந்த ரோபோட் வேலை செய்யாது. ஸோ ஃபைனலாக பார்க்கும்போது ஒரு கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியர் அதில் ப்ரோக்ராமிங் பண்ணுவார். ஸோ இந்த 4 இன்ஜினியரிங்கும் சேர்ந்தது தான் ரோபோட்டிக்ஸ். ஸோ ரோபோட்டிக்ஸ் இண்டஸ்ட்ரி பார்க்கும்போது இந்த 4 டிஃப்ரெண்ட் இன்ஜினியரிங் படித்த எல்லாருக்குமே இந்த ரோபோட்டிக்ஸ்க்கான வேலை வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்போ உலகம் முழுவதும் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேஷனுக்கு மாறி போயிட்டுருக்கனால இண்டஸ்ட்ரி ஆன் ரோபோட்டிக்ஸ் பார்க்கும்போது உங்களுக்கு வேலை வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்குது. இப்போ ரோபோட்டிக்ஸ் பார்த்தீங்கன்னா உலகம் முழுவதும் இருக்கிற எல்லாத்துக்கும் சர்வீஸ் ஓரியன்டாக கொடுக்கறதுக்காக நிறைய கம்பெனிஸ் இருக்குது. ஸோ அதில் சிலது பார்க்கும்போது ஃபனூக் இருக்குது, ஏபிபி ரோபோட்டிக்ஸ், குக்கா ரோபோட்டிக்ஸ், கவாசிக்கி, இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ரோபோட்டிக் ஆர்ம் அப்படின்ற ஒரு ரோபோட்டை அவங்க தயார் பண்ணுறாங்க. இதை தயார் பண்ணுற ரோபோட் என்ன செய்யும்னு பார்த்தீங்கன்னா எல்லா இண்டஸ்ட்ரியில் ரைட் ஃப்ரம் பிக்கிங், பிளேசிங், வெல்டிங் பார்க்கும்போது அதை யூஸ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் பெயிண்டிங் பார்த்தீங்கன்னா அதை யூஸ் பண்ணுறாங்க. ஸோ பேலட்டைசிங், ஸோ இப்படி பலவிதமான தொழில்நுட்பத்தில் எல்லாத்துலேயும் இந்த ரோபோட்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா மெடிக்கல் இண்டஸ்ட்ரீஸில் கூட இந்த ரோபோட்டிக் ஆர்ம் ஆகப்பட்டது யூஸ் பண்ணப்பட்டது. ஸோ இது பார்த்தீங்கன்னா மிஸ்டுபிஷி கம்பெனி இன்னும் அதிகமாக இதில் தொழில்நுட்பத்தில் அதிகப்படுத்தி, ஸோ டாவின்ஸின்ற ஒரு ரோபோட் கூட இப்போ லான்ச் பண்ணியிருக்காங்க. அந்த ரோபோட் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம இருக்கிற கிரீம்ஸ் ரோடில் இருக்கிற அப்பல்லோ ஹாஸ்பிட்டலில் கூட ஒரு ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி பண்ணுறதுக்கு அந்த ரோபோட்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இப்படியாக பலவிதமான தொழில்நுட்பங்கள் எல்லாமே இந்த 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 ரோபோட்டிக்ஸ் மேலே கான்சன்ட்ரேட் பண்ணிட்டு அவங்க எக்ஸ்பேண்ட் பண்ணுறதை நம்ம பார்க்க முடியும். இப்போ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ரோபோட்டிக்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனி எடுக்கும்போது அந்த ரோபோட்டுடைய ஒரு ஒரு எப்படி இந்த ரோபோட் வரக்கூடியன்ற ஒரு எதிர்பார்ப்பிலிருந்து அது முழுமையான ஒரு ரோபோட்டாக வெளியில் வர வரைக்கும் பார்க்கும்போது பல செக்மெண்ட்ஸ் இருக்கும். ஸோ ஸ்டார்டிங்கில் எங்களுக்கு ஆரம்பிக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா டிசைனிங். ஸோ டிசைனிங் முடித்த பிறகு அது ஃபுல்லாக சாஃப்ட்வேர் டிசைனிங் பண்ண பிறகு, ஸோ அந்த ரோபோட்டுக்கு என்னென்ன தேவைன்றது எல்லாமே அந்த ஸ்ட்ரக்சர்லேருந்து ஆரம்பிக்கும். ஸோ டிசைனிங்கில் ஆரம்பித்து மேனுஃபேக்சரிங் யூனிட்டுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் தான் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் வந்து டெஸ்டிங்க்கு வந்துட்டு அதுக்கப்புறம் ஃபைனலாக மார்க்கெட்டுக்கு ஒரு ரோபோட்டாக அது அவைலபிள் ஆகுது. ஸோ இங்கே பார்க்கும்போது இந்த டிஃப்ரெண்ட் செக்மெண்ட்ஸில் பார்க்கும்போது பலவிதமான வேலை வாய்ப்புகள் ஒரு ஒரு துறையிலையும் காணப்படுது. ரோபோட்டிக்ஸ் அண்ட் ஆட்டோமேஷன் இண்டஸ்ட்ரி பார்க்கும்போது ரியல் டைமில் பார்த்தோன்னா இன்றைக்கி பார்க்கும்போது ஒரு ஹுண்டாய் கம்பெனி எடுத்துக்கிட்டாலும் சரி, ஒரு ஆடி கம்பெனி எடுத்துக்கிட்டாலும் சரி, எந்த ஒரு காரும் அன்டச் பை ஹியூமன் பீயிங்ஸ், அதாவது எந்த காரும் ஒரு மனிதன் தொடாமலேயே அது வெளியில் ஒரு முழுமையான ஒரு காராக வெளியில் வருது. ஸோ அந்த விதத்தில் பார்க்கும்போது எல்லா இடத்துலையும் ரைட் ஃப்ரம் பெயிண்டிங்லேருந்து பார்த்தாலும் சரி, வெல்டிங்ஸ் இருந்தாலும் சரி, பிக் அண்ட் பிளேஸ் இருந்தாலும் சரி, இன்ஜின் அசம்பிள் எல்லாமே பார்க்கும்போது ரோபோட் செய்யுது. இப்போ ரீசெண்டாக சமீப காலத்தில் பார்க்கும்போது ஒரு ஆடி காருடைய வாட்டர் வாஷ் கூட ஒரு ரோபோட் தான் செய்யுது. ஸோ இன்னும் தொழில்நுட்பத்தில் அங்கே பார்க்கும்போது இயல்பு வாழ்க்கையில் நம்ம எங்கெங்கெல்லாம் ரோபோட் சந்திக்க முடியும்னு பார்த்தா, இன்றைக்கும் நீங்கள் ரோபோட் தீம் ரெஸ்டாரண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஓஎம்ஆரில் பார்க்கும்போது ஒரு ரோபோட் தான் கொண்டு வந்து ஃபுட்டை வந்து பரிமாறிட்டுருக்கு. ஸோ சர்வர் ரோபோட்டிலேருந்து பார்க்கும்போது அந்த காரியங்களும் அதுக்கு காரணப்படுது. ஸோ இந்த மெடிக்கல்லேருந்து மிலிட்ரி வரைக்கும் எல்லா இடத்துலையும் இயல்பாக நம்ம ரோபோட்டை இம்ப்ளிமெண்ட் ஆகிறத நம்ம பார்க்க முடியும். ப்ராடக்ட் டெவலப்மெண்ட் ஃப்ளோ பார்த்தீங்கன்னா முன்னாடி சொன்ன மாதிரி நம்ம என்ன ரோபோட் நம்மளுடைய தேவை, முதலாவது நம்முடைய தேவை. ஸோ அந்த தேவைக்கு என்ன விதமான சொல்யூஷன், அந்த சொல்யூஷனுக்கு எந்த விதமான ரோபோட் தேவை, இதுதான் ஃபஸ்ட்டு இருக்கிற கேட்டகரி. ஸோ ஃபஸ்ட்டு பார்க்கும்போது என்ன தேவை என்று பார்க்கும்போது அந்த தேவையை பூர்த்தி செய்யக்கூடியதான ஒரு டிசைன் முதல்ல நம்ம தயார் பண்ணணும். ஸோ அந்த தேவைக்கு தேவையான கண்ட்ரோலர் நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஃபிக்ஸ் பண்ணணும். ஸோ அதுக்கடுத்தது பார்க்கும்போது அந்த தேவைக்கு என்ன சைஸ், இது மூன்றாவது காரியம். ஸோ நம்ம ஸ்டார்டிங் ஃப்ரம் த டிசைனிங் பார்ட்லேருந்து அதுக்கடுத்தமாக என்ன கண்ட்ரோலர் யூஸ் பண்ண போகிறோம், அதுக்கப்புறம் என்ன ப்ரோக்ராமிங் டூல் யூஸ் பண்ண போகிறோம், சைஸ் ஆஃப் த ரோபோட், இது எல்லாமே தான் அந்த ப்ராசஸில் உருவாகிற ஒரு வழிமுறைகள்.